யாருக்கும் நீங்க இத பாக்கும்படி நான் பேசறேன். போலீஸ்காரர்களையும் வனத்துறை அதிகாரிகளையும் வீரப்பன் கொன்று குவிச்சானே, எதற்காக, யாருக்காக, எவருக்காக? அது எப்படிங்க ஒருத்தர் சுட்டு கொண்டாலும் சொல்லும்போது ஒரு அரக்க மாதிரி அப்படியே ஹஹஹான்னு சிரிக்கிறீங்களே? தற்குறிகளுக்கு எல்லாம் நான் பதில் சொல்லணுமா? பேசாத, நிறுத்து. அடங்க முடியாது, என்ன செய்வீங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்களே சொல்றீங்க வீரப்பன் ஒரு திருடன், காட்டுக்கு போனா வேட்டையாட பாரு. யார் திருடன் சொல்றேன்? திருடன் இல்லாம வேற யாருன்னு சொல்லாதீங்க, நடக்கிறது வேற. ஏன், என்ன நடக்கும்? என்ன என்ன கொள்ளடிக்கிற திருடு தானே வீரப்பனை யார் உருவாக்கியது? வீரப்பன் சுய புத்தி இல்ல, சுய அறிவு இல்ல, எவனா உருவாக்கணும் உருவாக்கிடுவாரா? அப்படியா? அப்பாவி மக்கள் வெடிகுண்டு வைக்க கூடாது, கண்டி வெடி வைக்க கூடாது, மக்கள் சாதாரண புத்தி இருக்கணும். மரியாதைக்குரிய தோழர் முக்தாரை நான் வணங்குகிறேன். வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வீரப்பன் கூட்டாளி திரு முகில் வந்துள்ளார், அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் முகில். ஆனால் நிஜப்பேர் சிவகுமார், ஆனால் வெளியே முகில். ஏன் இந்த இரட்டை வேடம்? என்ன வீரப்பனாரிடம் நான் வாழ்ந்த காலகட்டத்தில் கருப்புசாமின்னு ஒரு பேர் இருக்கு. உங்களுக்கா? யாருக்கும் தெரியாது. அந்த கருப்புசாமி பேர் வச்சது யாரு? வீரப்பனார் வச்சா. சரி. அப்போ ஒவ்வொரு ஒரு இயக்கத்தில் தலைமறைவாக இருந்த காலகட்டங்களில் மாற்றுப்பெயர்களோடு தான் இயங்க முடியும். உண்மையான பெயரோடு இயங்கினால் உளவுத்துறை நம்மளை அலாக்கத்துக்கு அற்புதமாக கொண்டு போய் என்ன செய்ய வச்சுருவாங்க? சிவகுமார் இந்த பேரை வைத்தது பெற்றோர்கள். ஆமாம். கருப்புச்சாமியின் பேர் வச்சது வீரப்பன். ஆமாம். காவல்துறையிடம் நீங்கள் மாட்டக்கூடாது, ஒரு குற்றவாளியாக கருதப்படக்கூடிய சூழ்நிலையில் தப்பிப்பதற்காக பேரை மாற்றிட்டீங்க, அதாவது வேஷம் போட்டுட்டீங்க. பேர் மாற்றுவது தலைமுறை வாழ்க்கையை எடுத்தவர்கள் எப்படி பே வந்து இல்லை? இப்போ நீ தானே சொன்னீங்க போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க, அதனால் நாங்கள் பேரை மாற்றணும்னு சொன்னோம். ஆமாம். அதுதான் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கும் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவதற்கும் தன் பெயரை மறைப்பதில் என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சு? தமிழ் தேசிய பற்றாளர். இல்லை, தமிழர் தாயக பற்றாளர். வீரப்பனுடன் தொடர்பு எப்படி? அண்ணன் முத்துக்குமார் தமிழ் தேசிய மீட்சி படை என்கிற ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார். அது தலைமறைவு இயக்கம். எப்படி தோழர் தமிழரசன் தமிழ்நாடு விடுதலை படையை தலைமறைவு இயக்கமாக முந்திரிக்காடுகளில் நடத்தினாரோ, அதை போல சந்தனக்காடுகளில் நாம் இந்த படையை நடத்த வேண்டும். தலைமறைவு படையை அதுக்கு தகுந்த இடம் சந்தனக்காடு தான். சந்தனக்காட்டில் ஏற்கனவே ஒருவர் போராடி கொண்டிருக்கிறார். தனித்தனி குழுக்களாக இருந்தால் பிரச்சனைகளை சந்திக்க வரும். ஆகையால் இணைந்து செயலாற்றுவது என்று முடிவெடுத்த தமிழ் தேசிய மீட்சிப்படை வீரப்பனார் வாழ்ந்த சந்தனக்காடுகளில் சங்கமித்தது. நீங்கள் எப்போ சேர்ந்தீங்க வீரப்பன்ட்ட? சொல்வதற்கில்லை. எப்போ சேர்ந்தீங்கன்னு கேட்டேன். ஏப்ரல் மாதங்கடி. அதாவது இறுதி கட்டத்தில் நீங்கள் இல்லை. சரியாக சொல்ல வேண்டுமானால் 2 ஆண்டுகளுக்கு முன்பே கைது செய்யப்பட்டவன். கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் இருந்தவன். மத்திய சிறையில் இருந்து பிறகு வழக்குகளை முடித்து வெளியில் வந்தவன். அப்போது தமிழக அரசு தேடும் குற்றவாளிகள் பட்டியலில் வீரப்பன் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் நீங்களும் உள்ளடங்கி இருந்தீங்க. நாங்கள் இருக்கிறோம். வீரப்பன் தன்னுடைய இளம் வயதில் காட்டுக்குள் சென்றார். ஏன் சென்றார், இதற்காக சென்றார், யாருக்காக சென்றார்? தன் வயிற்று பிழைப்பிற்காக. அப்பாவி மக்கள் பல பேர் பசியாலும் பட்டினியாலும் வாடிக்கொண்டிருக்கிற காலப்பகுதியில் வீரப்பனார் காட்டுக்குள் சென்றார். சென்று காடும் காடும் சார்ந்த வாழ்க்கையை வாழ்கிறவர்களை காட்டுவாசிகளாக இருக்கும். இல்ல, போயிட்டு என்ன பண்ணாரு? காட்டுல வேட்டையாடினாரு. வேட்டைனா? வேட்டைனா உங்களுக்கு தெரியாதா? இவர் என்ன வேட்டையாடினாரு? பொதுவா வனவிலங்குகள் வனத்திற்குள் இருக்கிற பொருட்கள் வேட்டையாடுதல். அதான் என்ன என்ன நிறைய ஒரு 5 சொல்லுங்கல்ல. குறிப்பாக மான் வேட்டையாடுதல், முயல் வேட்டையாடுதல், சரி, போன்ற விடயங்களை வேட்டையாடினார். வெறும் மான் முயல் தான்? ஆமா. இப்போ யானை எல்லாம் இல்ல? யானை எல்லாம் வந்து யாரு அடிச்சதுன்னு உங்களுக்கு சொன்னது? நான் அடிச்சதுன்னு சொல்லவே இல்லை. இன்னும் யானை எல்லாம் இல்லைன்னு ஒரு வார்த்தையை விட்டீங்கனாவே அதுக்கு பேர் என்ன? இல்ல, முயல் மான் வேட்டையாடினார்னா யானையெல்லாம் வேட்டையாடலையான்னு கேட்டேன். 1977 வனத்துறை பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்பு யானைகள் அனைவராலும் வேட்டையாடப்பட்டது. 77 முன்னே வீரப்பன் வந்து யானையை சுட்டாரா? ஆமாம். 77 அப்புறம் சுடல அவர்? இல்லை, சுடலை. 77 முன்னே ஏன் சுட்டார்? என்ன கிடைக்கும்? காசு கிடைக்கும். எப்படி? யானை தந்தங்களை கொண்டு போய் வித்தா. ஆ, யானை தந்தத்தில் காசு வராமல் எப்படி இருக்கும்? ஏழை எளிய மக்கள், ஏழ்மையான மக்கள்,
மனிதனுடைய மனத்தை மனிதனே அள்ளக்கூடிய காலம்தான் 77க்கு முன்னே. ஆமாம். மக்கள் வந்து வறுமையில் இருந்தாங்க. ஆமாம். வேலை இல்லாமல் இருந்தாங்க. ஆமாம். தன் குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு 10 வருஷம் 15 வருஷம் வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாரிச்சுட்டு தன் குடும்பத்தை காப்பாத்தினாங்க. நாகரிகமாக, ஒழுக்கமாக, நேர்மையாக, உண்மையாக அரசுடைய சட்டத்திட்டங்களை மதித்து செயல்பட்டாங்க. யாருமே சட்டத்துக்கு புறம்பாக செயல்படல. ஒன்று மனுஷன் கடவுளுக்கு பயப்படணும், ஒன்று அரசுக்கு அரசுடைய சட்டத்துக்கு பயப்படணும். இதுக்குள்ளே வாழக்கூடியவன் தான் மாவீரன். ஏன்னா வறுமையை எதிர்க்கிறான், ஏழ்மையை எதிர்க்கிறான், எல்லாத்துலேயும் போராடி உண்மையாக சட்டத்துக்கு உட்பட்டு வாழ்றான் பாரு, அவன் தான் வீரன். நிச்சயமா. அதை தவிர்த்து சட்டத்துக்கு எதிராக ஒருவன் செயல்பட்டானா அவன் கோழை, அவன் குற்றவாளி. ஆஹா, என்ன சொல்லுங்க? குற்றவாளி. அப்படி இருக்கும்போது வீரப்பன் தன்னுடைய வறுமையின் காரணமாக காட்டுக்கு சென்றான், வேட்டையாடினான்னா சட்டம் அதை அனுமதிக்கலை. அனுமதிக்காத விஷயத்தை செய்யும் போது அவன் குற்றவாளி என்று கருதப்படுகின்றது. கொலை எப்போ செஞ்சார்? யாரு? வீரப்பன். வீரப்பன் 86ல. எந்த வயசுல? 17 வயசு. ஒரு உயிர் எடுப்பது நியாயமா? தவறுதான். ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொல்வது, உயிரை பறிப்பது சட்டப்படி குற்றம் மட்டுமல்லாமல் மனிதநேயத்துக்கு எதிரானது. இந்த வேலை தன்னுடைய இளம் வயதுல, தன்னுடைய சிறு வயதுல, 17 வயதுல வீரப்பன் செஞ்சாரு. அவரே ஒத்துக்கிறாரு. இந்த கொலை ஏன் செஞ்சாருன்னா, ஒரு நாட்டுக்காகவோ இல்லை ஒரு கொள்கை ரீதியாகவோ இல்லை எதுக்கோ போராட்டங்களுக்காகவோ ஆர்ப்பாட்டங்களோ செய்யலை, தன்னுடைய சுயலாபத்திற்காக செஞ்சார். இல்லை. 1985 போலீஸ்காரர்களையும் வனத்துறை அதிகாரிகளையும் வீரப்பன் கொன்று குவிச்சானே, எதற்காக, யாருக்காக, எவருக்காக? துப்பாக்கி தூக்கி நீங்க பின்னணியில எல்லா மக்களையும் சுட்டுக் கொடுங்க, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். யார் சுட்டான், எது சுட்டான், எவன் சுட்டான், யார் சட்டப்படி அணுகணும், யார் சுடல, யார் கற்பழிக்கல? அப்படி இருந்தால் சட்டப்படி அணுகணுமே தவிர எல்லாரும் ஆயுதம் தூக்க கூடாது. இப்படி எல்லாருமே ஆயுதம் தூக்க நாடு என்ன அவன் சுடுகாராயிடும்? சட்டத்தை கையிலே எடுக்க விடாமல் கற்பழிச்சு சிதைத்து போய் ஒரு அறையிலே பூட்டி வைத்து கொடுமைப்படுத்தினார்கள், எப்படி நாங்கள் சட்டத்தின் முன் வந்து நிற்பது? யாரு நிக்கணும்? இங்க பல அமைப்புகள் இருக்கு, பல கட்சிகள் இருக்கு. அது அந்த அமைப்புகள்கிட்ட போய் கேளுங்க. நீங்களே சொல்றீங்க வீரப்பன் ஒரு திருடன், காட்டுக்கு போனா வேட்டையாட பாரு. திருடன் சொல்றீங்க? திருடன் அமைப்பு வேட்டையாடுன்னு சொல்லாதீங்க. நடக்கிறது வேற. ஏன், என்ன நடக்கும்? என்ன என்ன கொள்ளடிக்கிற திருடு தானே இது? மகாத்மா காந்திஜி பிரிட்டிஷ் காரன் எழுத்திருந்தாரு, ஓடி ஒலையில எதிர நின்றாரு, எதிர நிக்கிறதா வீரன். என்ன விளையாட்டு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அதிரடிப்படை என்கிற அக்கிரமப்படை செய்த அட்டுழியத்தை பேசுவீங்களா? வீரப்பன் ஒருத்தர் இல்லனா அங்க அதிரடிப்படை வந்திருக்காது. வீரப்பன் யார்? அசம்பாவம். வீரப்பன் யார் உருவாக்கியது? வீரப்பன் சுயபுத்தி இல்ல, சுய அறிவு இல்ல, எவன் உருவாக்கணும் உருவாக்கிடுவாரா? அதிரடிப்படை செய்த அட்டுழியத்திற்கு நீங்க வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்க. வீரப்பன் ஒருத்தர் இல்லனா அதிரடிப்படை அங்க இல்லங்க. வீரப்பன் அதை உருவாக்கியது யாருன்னு நான் திருப்பி கேள்விக்கு வர்றேன். யார் சொல்லுங்க? 1986 பெங்களூர்ல சார்க் மாநாடு ஒண்ணு நடந்துச்சு, தெரியுமா? தெரியும். சார்க் மாநாடும் போது வீரப்பனாரை கைது செய்த TFO சீனிவாசன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன்தான் முதல் குற்றவாளி. சரி, அவன் என்ன பண்ணான்? பூதிப்படுகாய்ங்கிற வனத்துறை பங்களாவில் கொண்டு போய் வச்சு 18 நாட்கள் சித்திரவதை தான். குற்றமா இல்லையா? ஆமா, குற்றவாளி அப்படிதான் பண்ணுவாங்க. அப்ப சட்டம் எதுக்கு இருக்கு? இல்ல, நீதிமன்றம் எதுக்கு இருக்கு? அதாங்க போலீஸ்காரன் பண்றான் இன்னைக்கு. எல்லாத்துக்கும் அதான் இருக்கிறாங்க. அப்பாவி மக்கள் இப்படிதான் போலீஸ்காரன் மாட்டி அடி வாங்கி சித்திரவதை பட்டு அடி அனுப்பிக்கிறாங்க. யாருமே ஆயுதம் தூக்கி நிக்கல. அப்ப ஆயுதம் தான் தூக்குவோம். நாங்க ஆயுதம் தான். சட்டத்தை மதிக்காத நீங்கள், சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் சட்டத்தை மதிக்காத போது நாங்க ஏன் மதிக்கணும்னு நினைக்கிறேன்? சட்டத்தை மதிக்கிறவங்க பேசணும், நீங்க பேசக்கூடாது. எது சட்டத்தை மதித்து உண்மையாக சட்டத்தை மதித்த எங்க மதிச்சீங்க? பேரை மாத்திர காட்டுக்கு ஒழிஞ்சு வாங்க. எங்க இங்க இருக்கிற பொறுக்கிகள், அரசியல் பொறுக்கிகள், அதிகார வர்க்கங்கள், அதிரடிப்படையை சேர்ந்தவர்கள் சொல்லிருப்பாங்களா? மாரியம்மன் கோயில கொண்டே சிலையை தூக்கி கொண்டே காவிரி ஆற்றுல போட்டாரு. 12 நாயை கொண்டாரு. அது ரெக்கார்டே இல்லைங்க, நீங்க தான் சொல்றீங்க. எங்கள் தலைவர், எங்கள் அன்னார் வீரப்பனாரை ஒப்புதல் வாக்குமூலம். அடட, வீரப்பன் ஒரு அக்யூஸ்டுங்க. அவர் சொல்றேன், வீரப்பன் சொன்னாருங்க, நான் சொன்ன மாதிரி கேக்குறீங்க. வீரப்பனார் எந்த இடத்துல அக்யூஸ்ட்? வீரப்பன் சொன்னாரு, நான் குற்றவாளி, நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன், என விடுதலை செய்யுங்கன்னு சொன்னாரு. இருங்க, தான் செய்த தவறுகளை ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்தாருல, அப்ப குற்றவாளி தானே? ஏங்க, தவறு செய்ய வச்சது யாருங்க? நீங்க தவறு செஞ்சேன் தவறு செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்க, செய்ய தூண்டியவர்கள் யார்? குற்றவாளிகள் இல்லையா? உண்மையான வீரன் தானே வீரப்பனே. நடந்து கிட்டது தெரியாது, அர்த்தம் தூண்டி விட்டா செய்யலாமா வீரப்பனே? சீனிவாசன் ஏன் கொண்டீங்க? அதுக்குதான் வர்றேங்க. அதை சொல்ல விடுங்க. கண்ணூர் தொகுதியில வெற்றி பெற்ற ராஜிகவுடா தோல்விட்ட நாகப்பா துப்பாக்கி கொடுத்து தீர்த்து கட்ட சொல்றாங்க. அடுத்து 5 பங்காளிகள் யாரு? தங்கவேலு மாதையனுடைய 5 பங்காளிகள், தனவாலு, முத்துக்குமார், ஐயனன், ஐயன்துறை போன்றவர்கள் எல்லாம் வீரப்பனை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாத்தையும் மறந்துடுவோம், நீனும் நானும் கைகோர்த்துக்குவோம், ஒரு பங்காளிகள் சொன்னாங்க. அப்ப அந்த 5 பங்காளிகளுக்கும் துப்பாக்கி கொடுத்தது யாருன்னா இந்த TFO சீனிவாசன். சரி, அடுத்து அந்த 5 பேரை வந்து என்ன செய்யறாங்க? கோயில் திருவிழாவில் கண்ணாடி துகளைகளை அரைத்து மான்கறி விருந்து படைத்து வீரப்பனாரை கொள்வதற்கு திட்டம் தீட்டினார்கள். சாப்பிட்டாரு, குடல் பிராண்டுது. கோபி நத்தத்தில் போய் ஒரு கடையில் போய் வாழைப்பழத்தை வாங்கி திங்கிறாரு. தன்னுடைய பாலிய நண்பரான TP பெருமாள்கிட்ட ஓடிய போய் சொல்கிறாரு, உங்கள் TP பெருமாள் ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சிட்டு ஒகனேக்கல் வரை கொண்டு போய் ஒகனேக்கல் ஆற்றுல பரிசலில் ஏற்றிட்டு போய்
தர்மபுரி மருத்துவமனையில் சேர்க்கும்போது இங்கே பார்க்க முடியும்னு பிறகு வேலூர் மருத்துவமனையில் கொண்டு வந்து 17 நாட்கள் தங்க வச்சு சரி செய்ததற்கு பிறகுதான் ஒரு வன்மத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அன்னைக்கே வீரப்பன் இறந்திருந்தார்னா இத்தனை காவல்துறை இறந்திருக்க மாட்டாங்க, இளங்குடி மக்களும் இத்தனை மலைவாசி மக்களும் இறந்திருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை, டிஎஃப் சீனிவாசன் ஒருத்தர் இருந்ததுனால தான் வீரப்பன் ஒருத்தர் டிஎஃப் சீனிவாசன் உள்ள வந்தார். டிஎஃப் சீனிவாசன் ஏன் கொண்டுங்க? இப்போ அடுத்து என்ன செஞ்சார்னா, ஊரில் அங்காளி பங்காளி மாமே மச்சான்லாம் இருப்பாங்கல்ல, அவரெல்லாம் அந்த டிஎஃப் சீனிவாசன் என்ன பண்ணுறாருனா, உங்களுக்கு நான் கோயில் கட்டித்தாரேன்னு சொல்லிட்டு அங்கே வேலை செஞ்ச வனத்துறை ஊழியர்கள், அங்கே இருக்கிற பொதுமக்கள், அங்கே இருக்கிற அவருடைய கொஞ்சம் காசையும் போட்டு மாரியம்மன் கோயிலை கட்டி கொண்டு போன சிலையை தூக்கி கொண்டு வந்து வச்சு குடமுழுக்கு விழா நடத்துகிறாரு. ஏன் தெரியுமா? வீரப்பனார் அந்த கோயிலை நான் கட்டித்தாரேன்னு சொன்னதுக்கு பிறகு வீரப்பன் கட்டி கொடுத்துறா மக்களெல்லாம் வீரப்பனுக்கு சப்போர்ட்டாக போயிடுவாங்க, நம்மளுக்கு எதிராக மாறிடுவாங்கன்னு கருதுன டிஎஃப்ஓ சீனிவாசன் அவசர அவசரமாக அந்த கோயிலை கட்டி அந்த மக்களுக்கு நான் விநியோகிக்கிறேங்கிற முறையில் அந்த கோயிலை கட்டி கொடுத்தாரு. நல்ல வேலை வீரப்பன் கட்டித்தரல, ஏன்னா ஒரு குற்றவாளி கட்டித்தரக்கூடிய கோயிலை விட அதை ஆண்டவனே ஏற்றுக்க மாட்டான். ஆண்டவனுக்கு எதிரானவன் வீரப்பன். ஆக மொத்தத்தில் வீரப்பன் கட்டாமல் போனது வரவேற்கத்தக்கது. சட்டத்தை மதிக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கட்டி கொடுத்தது வரவேற்கத்தக்கது, அதை ஆண்டவன் ஏற்றுக்கும். ஆஹா ஆஹா, மாதேஸ்வர மலைன்னு ஒரு கோயில் இருக்குது தெரியுமா? இது மாற்ற முடியுங்க டிஎஸ். அந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் என்ன செஞ்சார்னா, அடுத்து அங்கே இருக்கிற வீரப்பனாருடைய அங்காளிகளுக்கும் பங்காளிகளுக்கும் இந்திரா காந்தி அம்மையார் போட்ட திட்டத்தில் கூரை வீடுகளை ஓட்டு வீடுகளாக மாற்றும் திட்டத்தில் ஒரு 18 வீடை வாங்கி கொடுக்குறார். உடனே அவங்கெல்லாம் ஐயோ தெய்வம் டிஎஃப்ஓ சீனிவாசன் கருதுனாங்க. தங்கை மாரியம்மாள் ஒகனேக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாற்றாம்பாளையத்தில் தன்னுடைய சொந்த அத்தை மகன் அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். நாலு பசங்க, மாதேஸ்வர மலையில வச்சு சித்திரவதை பண்ணி கொண்டு வீரப்பனுக்கு அரிசி பத்தியம் கொடுத்தோம். தப்பு தானே? நீங்க தானே செஞ்சிருக்கீங்க. நீங்க ஆதரவா பேசுறவங்க தானே செஞ்சாங்க. வீரப்பன் தேடப்படும் குற்றவாளி, தேடப்படும் குற்றவாளிக்கு உடந்தையாக யார் இருந்தாலும் அவரும் குற்றவாளியாக கருதப்படுவார்கள். அர்ஜுனனை சுட்டுக் கொள்வது சரியானது அப்படித்தானே? சுமார்க்கனை சுட்டாங்களா? அவளை தப்பே பண்ணிருக்கலாம், சுடலாமா? அவன் தப்பே பண்ணியிருந்தா அவன் குற்றவாளி, திருப்பிடிச்சா திருப்பிடிப்பாங்க. அப்படியா? நீங்க இரக்கம் இல்லாதவர். சரி வாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்துல பங்களாபுதூர்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு பக்கத்துல குண்டேரிப்பள்ள அணை, அந்த அணையில வீரப்பனாருக்கும் வனத்துறைக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில அந்த யுத்தத்துல சிதம்பரம் ரேஞ்சர்னு ஒருத்தர் சுட்டுக் கொள்ள. சுட்டது யாரு? வீரப்பனார் படை. என்ன படை? வீரப்பனார் படைனா அப்புறம் என்ன படைனா? வீரப்பன் சுட்டான்ல, விடுதலை புலிகள் சுட்டி வீழ்த்தினர் அப்படிதான் போடுவாங்க. பிரபாகரன் சுட்டி வீழ்த்தினார். சரி, விடுதலை புலி வந்துட்டு மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கும் போராட்ட போராளிகள், அவங்களையும் இதுலயும் சேர்க்காதீங்க. மக்களின் உரிமை மீட்டெடுக்கிறதுக்காக புலிகள் போராடினார்கள். ஆமா, அதேதான் வீரப்பனார். ஒண்ணு கேட்கல, சும்மா ஏதாவது வாய்ச்சவரெல்லாம் பேச, நாட்டை வாய்ச்சவரெல்லாம் கூடாது, அது பண்ண கூடாது, இது பண்ண கூடாது. என்ன கீழ்ச்சார் பின்ன? என்ன கீழ்ச்சார்? நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சாரு? என்ன? சரி வாங்க, அப்புறம் வாங்க. அதற்கு பிறகு தங்கை மாரியம்மாள கோபிநாத்துக்கு கொண்டு வந்து இவர் ஆரம்பிக்கிற ஒரு மருந்து கடையில வேலைக்கு வைக்கிறார். வீரப்பனாருடைய பங்காளிகளே போய் வீரப்பன் என்ன சொல்றாங்க, மாரியம்மாள கூத்தாய வச்சிருக்கேன், அவனை நீ வந்து முடிச்சு விட்டுரு, இல்லைன்னா பெரிய சிக்கலுங்கிறாங்க. உடனே கோபப்பட்டார் வீரப்பன். என்ன செஞ்சாங்க, மாரியம்மாள வர சொல்லுன்னு சொன்னார். மைசூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணாவும் மாதேஸ்வர மலை இன்ஸ்பெக்டராக இருந்த சகில் அகமதும் அதை பயன்படுத்தி கொண்டு டிஎஃப்ஓ சீனிவாசனிடம் தற்காப்புக்காக கொடுத்த AK-47 துமுக்கி வாங்கிக்கிட்டு பெங்களூர் போக வச்சுட்டாங்க. இப்ப அந்த சகில் அகமதுன்னு ஒருத்தர் அயோக்கிய பையன். அயோக்கிய பையன்? ஆமா, சொல்லு. நீ பேசுங்க, நானும் பேசுவேன். பேசுங்க. அந்த அயோக்கியம் என்ன செஞ்சான், மாரியம்மாள மாதேஸ்வர மலைக்கு வான்னு சொன்னான். ஐயோ, மாதேஸ்வர மலைக்கு போனா அங்க சித்திரவதை கூட இருக்கே, நம்ம ஒரு வீரனுடைய தங்கச்சிலோ நம்ம செத்து போவதை. யார் 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 வீர? எங்கள் தலைவர் வீரப்பனார். என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? இத்தனை சம்பவங்களை நடத்திய டிஎஃப்ஓ சீனிவாசனை இனிமேல் சும்மா விடுவது நல்லதல்ல. ஒரு குற்றவாளி முடிவெடுத்திருக்கிறார். அப்ப டிஎஃப்ஓ சீனிவாசன் ரொம்ப நல்லவர். சரி, அதை டிஎஃப்ஓ சீனிவாசன்
10/11/1990 ஒரு 3 வருஷம் கழிச்சு ஆமா வரவேத்து வரவச்சார் எப்படி வரவச்சார் தெரியும்ல சொல்லுங்க சரண்டர் ஆகுறேன் டிஎஃப்ஓ வர சொல்லு கோட எப்படி தான பண்ணுவாங்க வீரம் படி சொல்வானா எது வீரம் வீரன வீரன பண்ணுவாங்க அடுத்து பாருங்க வீரத்தை எதிரா எதிர்கொள்வா அடுத்து பாருங்க வீரத்தை என்ன நடந்துச்சு ஊர் பெரியவர்கள் ஒரு 6 பேர் டிபி பெருமாள் கூட்டிட்டு ஒரு வீரப்பனாருடைய சித்தப்பா எல்லாரும் கிளம்பி காட்டுக்கு போறாங்க அப்ப அவர் எழுதுறாரு யார் டிஎஃப்ஓ சீனிவாசன் தன்னுடைய அறையில நான் காட்டிற்குள் செல்கிறேன் எனது உயிருக்கும் உடமைக்கும் ஏதாவது நேர்ந்து விட்டால் அதற்கு நானே முழு பொறுப்பு அப்படின்னு எழுதி வச்சுப்பிட்டு இந்த 6 பேரை கூட்டிகிட்டு காட்டுறான் அவன் வீரன் எது வீரப்பன் ஒரு குற்றவாளி தெரிஞ்சும் வீரப்பன் ஒரு அரக்கன் என்றும் தெரிஞ்சும் வீரப்பன் பல உயிர்களை பறித்தவன் தெரிஞ்சும் தான் தைரியமா துணிச்சலா தனி மனிதனா வரானா அவனா வீரன் சரி வாங்க அப்புறம் வாங்க சீனிவாசன் பிறகு சீனிவாசன் வர்றாரு இறக்கியா இறக்கேகல்லான்னு ஒரு கன்னட வார்த்தை இறக்கியம் பள்ளம் தமிழில் அங்கே வர்றாரு இரவெல்லாம் பெய்த மழையில் தான் போட்டிருந்த ஷூ வந்து ஒரே சகதி ஆயிடுச்சு போய் ஒரு பள்ளத்தில் அந்த ஷூவை கழுவுறாரு கழுவிட்டு இருக்கும்போது வீரப்பனார் படை சுட்டு வீழ்த்துகிறார் சித்திரவதை பண்ணி இல்ல சித்திரவதை பண்ணி இல்லை சீனிவாசன் யாரு அதாவது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய அதிகாரி அவருக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை வீரப்பனுக்கு அவருக்கு எந்த வாய்க்கால் பிரச்சனை இல்லை அரசாங்கம் ஒரு தேடப்படும் குற்றவாளி வீரப்பன் அவனை பிடிக்க வேண்டும் சொல்லும் போது தன் உயிரை மாய்ந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு துணிச்சலா தைரியமா வந்தவன கோடத்தனமா கூட்டுத்தனமா சுட்டது வீரப்பன் சீனிவாசன கொன்னாரு சுட்டு கொன்னுட்டு வன்மம் தீரவில்லை ஏன்னு கேக்குறீங்களா அதான் ஏன் கேக்கல சினிமா எடுத்துக்கிறான் சுட்டு கொண்டார் அப்புறம் கழுத்தை வெட்டினார் ஆத்திரம் தீரல 12 நாய்கள் நாய் 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 உங்களுக்கு நாய் உசுறு இல்ல நாய் உசுறு நினைக்கிறவன் ஒரு மனுஷனை கொள்வானா ஒரு காவல்துறை அதிகாரியை கொள்வானா நாயை கொள்ளலாம் மனுஷனை கொள்ளலாம் அதெல்லாம் சரி காவல்துறை அதிகாரி காவல்துறை ஊழியராக பணிபுரியக்கூடிய எந்த நோக்கம் இல்லாம வரக்கூடிய ஒருத்தனை சுடுவானா சட்டத்தை மதிக்கிறவர்கள் சட்டத்தை மீறுகிற போது என்ன செய்வது சட்டத்தை மதிக்கிறவங்க தான் சட்டம் மதிக்கும் எப்படி மதிக்கும் சட்டத்தை மதிக்காத திருத்தலாம் சுடுத்தலாம் ஆச்சாத்துல 18 பெண்களை ரேப் பண்ணாங்க சும்மா சொல்லி திசை திருப்பி நடந்திருக்கலாம் நடந்திருக்கலாம் இல்லன்னு சொல்ல வரல ஒரு சில பேர் நடந்திருக்கலாம் பழி போட முடியாது நீங்க இந்த வக்காலத்து வாங்குறது தைசீலி விட்டுருங்க வக்காலத்தா உண்மையை பேசுங்க சரி தலையை வெட்டினீங்க ஆர்த்தரம் அடங்கல அப்புறம் என்ன பண்ணீங்க பெட்ரோல் ஊத்தி கொளுத்தினாரு தலையை வெட்டிட்டு போயிட்டாரு காவல்துறை அதிகாரி இருந்த சீனிவாசன் தான் வீரப்பன் அடிச்சார் இல்லையா கொன்னார் ஒரு காவல்துறை அதிகாரி நீங்க கொன்று குவித்தீங்கன்னா அரசாங்கம் அமைதியா வேடிக்கை பார்க்குமா நல்ல விடயத்துக்கு வர்றீங்கள அப்பாவி மக்களை துன்புறுத்தினா அப்பாவி மக்களை கற்பழிச்சா அப்பாவி மக்களை போய் சுட்டு கொண்டா வீரப்பனார் படை சும்மா இருக்குமா வீரப்பன் தான் வந்தாரு கீழ்ச்சாருன்னு சொல்லக்கூடாது நாடு முழுக்க நடக்குது இந்த அநியாயம் காவல்துறை அத்துமீறல் நடக்குது எல்லாமே எதிர்கொள்றாங்க இப்படி யாரும் உருவாகல மரியாதைக்குரிய தோழர் முக்தாரை நான் வணங்குகிறேன் ஒத்துக்கிட்டீங்கல்ல ஆமா நடக்குதுங்க எப்படி இல்லைன்னு மறுக்க முடியும் ஒத்துக்கிட்டீங்க நடக்குதுங்க நீங்க இருங்க இப்ப நான் சொல்லுங்களேன் நீங்க சீனிவாசனை கொன்றாருன்னு ஏன் கொண்டாருன்னு நான் சொல்றேன் சொல்லுங்க சொன்னது யார் தெரியுமா வீரப்பனுடைய மனைவி சொல்லுங்க என் கணவரின் தங்கைக்கு அப்போது திருமணமாகி வேறு ஊரில் இருந்தார் ஆனால் இந்த டிஎஃப்ஓ என் கணவரை பிடிக்க வேண்டும் என கூறிவிட்டு திட்டமிட்டு அவரை எங்க ஊரில் தங்க வைத்தார் ஆமா அந்த ஊரில் தவறாக பேசப்பட்டதால் அவர் தற்கொலை செய்து கொண்டார்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க வீரப்பனுடைய மனைவி சொல்றாங்க டிஎஃப்ஓ சீனிவாசன் சொல்றீங்க நீங்க டிஎஃப்ஓ அவர் கொடுமைப்படுத்துறாரு சித்திரவதைப்படுத்துறாரு பாலியல் ரீதியா துன்புறுத்துறாருன்னு அவர் சொல்ல பத்திரிகா சிவசுரன் சொன்னா ஒத்துக்குவீங்களா சொல்லுங்க கர்நாடகாவில் வீரப்பனை கைது செய்து சித்திரவதை செய்தது உண்மைதான் ஆனால் அந்த இறந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் செய்யவில்லை அவர் யார் செஞ்சதா அவர் தானங்க வனத்துறை அதிகாரி அவர் தானங்க மாவட்ட வனத்துறை அதிகாரி அவர் தானங்க டிஎஃப்ஓ அவர் பார்வையில் தானங்க கைது செய்ய முடியும் நான் கேட்கிறேன் இப்போ நீங்க சொன்னீங்கல ஒரு பத்திரிக்கை சீனிவாசன் கொல்லன்றேன் இப்போ நீங்க முடிக்கிறேன் நீங்க அவசரப்பட்டு அப்படியே முந்திரி கொட்டை மாதிரி சொல்லாதீங்க முந்திரி கொட்டை இல்ல உண்மைக்கு மாறாக பேசலாம் கர்நாடகாவில் வீரப்பனை சித்திரவதை செய்தது உண்மைதான் ஆனால் இறந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் செய்யவில்லை புஜாரி என்ற அதிகாரி மாநாடு பணிக்கு சென்ற பிறகு மூர்த்தி என்ற எஸ்பியும் சீனிவாசா டிஎஃப்சி அடுத்ததாக இருந்த ஏசிஎஃப் சீனிவாசன் என்ற அதிகாரியும் விசாரித்தனர் அப்போது ஏசிஎஃப் சீனிவாசனும் மூர்த்தியும் தான் வீரப்பனை சித்தவாதி செய்துள்ளனர் ஆனால் டிஎஃப்எஸ் சீனிவாசன் உடன் இருந்ததால் வீரப்பனின் அனைத்து கோபமும் அவர் மீது திரும்பி உள்ளது ஆகவே வீரப்பன் தவறுதலாக ஒரு அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு சித்திரவதை செய்து தலையை வெட்டி கொன்றிருக்கிறாரு முட்டாள்தனமா செஞ்சுட்டு ரெண்டு சீனிவாசன் எந்த சீனிவாசன் தெரியாம கொண்டிருக்கீங்க வீரப்பன் பேட்டி எடுத்தது அறிவர் தானே இவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது என்ன சொன்னாரு டிஎஃப்ஓ சீனிவாசன் பூதிப்படு காவில் வைத்து என்னை சித்திரவதை செய்தான் அதான் இல்லன்ட்டார் வேற ஒருத்தன் சொல்றாரு அவர் இவருக்கு எப்படி தெரியும் அவரே சொல்றாரு இவர் என்ன சொல்றது அப்புறம் ஆமாங்க அவனை நீங்க கொல்லுங்க இன்னொருத்தனை கொண்டிருக்கீங்க கிடையவே கிடையாது சரி டிஎஃப்ஓ சீனிவாசன் கொண்டது மாத்தி கொண்டுட்டீங்கன்றதான் இப்போ வந்துட்டு இந்த ரெக்கார்டு முடிஞ்சிச்சு அப்புறம் அந்த கோயில் ஊர்ல கட்டினாங்கல்ல கோயில் கோயில் கட்டினாங்கல்ல மாரியம்மன் கோயில் அந்த கோயிலுக்குள்ள ஒரு முழு உருவ போட்டா வச்சிருக்காங்க யார் ஊர்காரங்க ஒரு 18 பேர் யார் போட்டோ டிஎஃப்ஓ சீனிவாசன் போட்டோ வெளியில ஒரு செலவு வச்சிருக்காங்க ஏன் கேளுங்க அந்த 18 குடும்பம் வீரப்பனாருடைய பங்காளிகள் மாமன் மைத்துனர் மட்டும் அதை விரும்புறாங்க இப்படியெல்லாம் கோயில் கட்டினா இப்படியெல்லாம் வந்து இந்த மக்களை திசை மாத்தினா
வீரப்பனாரை இவங்கெல்லாம் பிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் செஞ்சதுதான் அந்த கோயில். சரி, காவல் அதிகாரி சரியாக நடந்திருக்காரு. இப்போ நான் சொல்கிறேன், வீரப்பன் சீனிவாசனை கொண்டார்ல, சீனிவாசன் கொள்றதுக்கு முன்பு சொல்லுங்க, 1987 ஜூன் 14 வனாதிகாரி சிதம்பரத்தை வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லி கூப்பிட்டு கோலத்தரமா முட்டாள்தரமா சுட்டு கொன்றான் வீரப்பன். கேட்டான் வீரப்பன், 1989 ஆகஸ்ட் 4 கர்நாடக வனத்துறை அதிகாரியை சுட்டு கொன்றான் வீரப்பன். வீரப்பன் யோகி யோகின்ற இல்ல சொல்றேன், 1987 ஒருத்தர் கொண்டிருக்கிறாரு, வனாதிகாரி வர சொல்லி சிதம்பரத்தை கொண்டிருக்கிறார். வீரப்பனார் படையை சார்ந்தவர்கள் சந்தன மரங்களை வெட்டி வீரப்பனார் இடத்துல கொடுப்பதற்கு குமித்து வைத்திருக்கிற போது அதை கைப்பற்ற போன அந்த சிதம்பரம் ரேஞ்சரை ஒரு காவல்துறை அதிகாரி தன் கடமையை செய்யும் போது சுட்டுக் கொன்றான் வீரப்பன். அதற்கு முன்னாடி ரெண்டு பேரை சிதம்பரம் சுட்டுக் கொண்டாரு. நீங்க அப்ப கதை சிதம்பரம் சுட்டுக் கொண்டு வீரப்பாடு கூட்டாளி சுட்டுக் கொடுத்தா வீரப்பனாருடைய கூட்டாளி ரெண்டு பேரும் சுட்டதுனால சிதம்பரம் என்ன என்ன தப்பு இல்ல? காவல்துறை அதிகாரிகள் வீரப்பனை தேடும் போது குற்றவாளி தேடும் போது குற்றவாளிகள் திருப்பி சுட்டா சுடுதா செய்வாங்க. 1991 கர்நாடக சிறப்பு அதிரடிப்படை துணைத் தலைவர் சீனிவாசன் ஏமாற்றி எல்லாம் கூட்டிட்டு போய் கொள்ளல. நீங்க தானே சொன்னீங்க வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு கூப்பிட்டு தொழிலதிபர் சம்பங்கி ராமையாவின் மகன் கடத்தப்பட்டு அவரை விடுவிக்க 15 கேட்டார் வீரப்பன். சம்பங்கி ராமையா என்ன செஞ்சார்னா, அனுமதி பெறாமலேயே போய் ஒரு மலையை வெட்டிக்கிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? கிரானைட் வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அனுமதி பெறாமனா சட்டப்படி அனுமதி பெறலையா? சட்ட அனுமதி பெற்ற இடம் வேற, உடைக்கிற இடம் வேற. சரி, அதுக்கு நேரடியாக போனார், போய் காசு கேட்கிறார், செலவுக்கு காசு கொடுன்னு. வீரப்பன் கேட்கறாரு. ஆமா கேட்கறாரு. வயிற்று பசிக்குது கேட்கறாரு. பிஸ்கெட் வாங்கணும், காசு கொடுன்னு கேட்டாரு. ஆமா கேட்பாரு. நான் சம்பங்கி என்ன பண்ணாரு? காசு தர முடியாதுன்னு சொன்னார். வீரப்பன் வந்து இந்த மலைகள்லாம் விட்டுருங்க, அதாவது எப்படி அதை கடந்துட்டு போகணும். அப்படிப்பட்டம் வீரப்பன் நேரடியாக போயிட்டு ஏன் மலத்தை வந்து உடைக்கிறேன்னு சொல்லி கேட்டுருக்கணும். அப்படி போல போயிட்டு காசு கேட்டுருக்காரு. ஆமா, அப்புறம் கேட்டதுக்கு அவர் கொடுக்கலன்னா அவர் மயனம் கடத்திட்டு போகல, அழைச்சிட்டு போனாரு. இப்படி வெளிப்படியா உங்களுக்கு பேசுங்களா, கொஞ்சம் கூச்சமே இல்லையா? என்ன கூச்சம்? உங்க வீட்டுல வந்துட்டு உங்க மகனை வந்து ஒரு குற்றவாளி அழைச்சு எப்படி பதறோம்? கடத்தல் உள்ள பெற்றவங்க தான் தெரியும் வழி என்பது வேறு, அழைத்து செல்வது என்பது அழைத்து செல்வது என்ன? மீட்டிங் கூட போனீங்களா? அது கடத்தல் இல்ல, மரியாதை நிமித்தமாக காட்டுக்குள்ள வெளியில விடுறது. சம்பங்கி வீட்டுக்கு போனாரு, வீரப்பன் பணம் கேட்டாரு, பணம் தரல, பணம் தராதனால அவருடைய மகனை அழைத்து சென்றாருன்றீங்க. அழைத்து செல்வது என்பது கடத்தி செல்வதற்கு சமம். சரி, அழைத்து சென்றாரு, அப்புறம் என்ன கேட்டாரு? பணம் கேட்டாரு. அது கிட்னாப் தான? அப்புறம் எது கிட்னாப்? அப்ப மலை உடைக்கிறது. மலை உடைச்சா சட்டம் பாத்துக்கோ. இப்ப ஒரு வீரப்பன் நேரா போயிட்டு சம்பங்கிட்ட போயிட்டு சம்பங்கி ஏன் மலையை உடைக்கிற, ஏன் இயற்கை விலங்கு உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கல. அவன் பணம் கேட்டிருக்காரு, நீ சொன்ன வயிற்றுக்குன்னு பிச்சை கேட்டிருக்காரு, பணம் போடல. வயிற்றுக்கு கேட்கிற பிச்சையா? அப்ப வயிற்றுக்கு வந்து ஒருத்தன் பையன் கடத்துவாங்களா? நீ வந்து மலை உடைக்கிறது சரியானதா? ஏன் மலையை பத்தி அந்த வீரப்பன் பேசவே இல்லை, போயிட்டு வயிற்றுப்படப்புக்கு கேட்டிருப்பாங்க வாங்கினார் குற்றவாளி மலையை வெட்டி கொள்ளத்தனமா கொள்ளையடிச்ச ஒருவன் 15 கேட்டது இவ்வளவு கோபப்படுறீங்களே. மாதேஸ்வரம் மலைன்னு ஒரு ஊர், அங்கே சித்திரவதை கூடம்னு ஒன்று இருக்கு தெரியுமா? 6 இடங்களில் சித்திரவதை முகாம் வச்சுருந்தாங்க, உங்களுக்கு தெரியுமா?
சித்திரவாத முகாம்ல அது வீரப்பன் பிடிக்கும் முகாம். ஆனா எப்படி நான் உன் சொல்றேன் நான் முதல்ல இந்த வீரப்பன் மேட்டர் முடிச்சிடு அதுக்கப்புறம் வர நீங்க சொல்லுங்க. 1992 August 14 மைசூர் மாவட்ட எஸ்பி ஹரிகிருஷ்ணா உள்ளிட்ட 6 கர்நாடக போலீசாரை ஈவு இரக்கமின்றி சுட்டு கொன்றான் வீரப்பன். கொள்ளுவான் போலீஸ்காரன் சொல்லுவோம். ஆமாம் கொள்ளுவோம். இதில் உங்களுக்கு தூக்கி உள்ள போடணும். எங்கள் எல்லை காத்த போர் மரவர் ஒப்புதல் வாக்குமூலத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு 38 பேரை பலி எடுத்திருக்கிறேன்னாரு. வீரப்பன் சொன்னாரா? ஆமாம் 38 பேர் போலீஸ்காரங்களை கொன்று குவிச்சான்றீங்க. அந்த குவிச்சாரு சொல்லல குவித்தார்கள். நீங்கள் எப்படி சொல்லுவாங்க? நான் அப்படி தான் சொல்ல முடியும். நான் குற்றவாளிக்கு எப்படி வந்து மரியாதை தர முடியும்? நான் இப்படி தான் பேச முடியும். நீதிமன்றமா? நான் நீதிமன்றமா? போலீஸ்காரன் செத்துருக்காங்க. வீரப்பனை தண்டிக்கணும்னு பேசுறீங்களே ஏன் அக்கா அதடிப்படையை தண்டிக்க நீங்கள் பேசலை? தெரியும் தங்கமாலன்னு ஒரு அம்மா ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. எங்க இதெல்லாம் நீங்க சொல்றீங்க நான் கேக்குறதுனா இத்தனை போலீஸ்காரங்க ஏங்க கொன்றீங்கன்னு கேக்குறேன். இத்தனை மக்காவிய மக்களை வந்து அப்பாவி மக்களை ஏங்க இப்படி கற்பழிச்சு? அப்ப வீரப்பன் ஒருத்தர் இல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுங்க. வீரப்பா பிடிக்க முடியாதாங்க? எதுக்கு அப்பாவி மக்களை போய் பிடிச்சீங்க? வீரப்பன் யாரெல்லாம் எங்க இருக்கான்னு சொல்றானே அத்தனை பேர் வீரப்ப சுட்டு தள்ளறானே. அப்படியா? 1993 தர்மபுரி மாவட்டம் பாலாற்ற பாலத்தின் கீழே கன்னிவெடியில் சிக்கி 22 போலீசார்கள் உடல் சிதறி. போலீஸ்காரன் சாகல? போலீஸ்காரன் 22 பேர் சாகல. அப்பாவி மக்களா? அப்பாவி மக்கள் 17 பேர் படுகொலை செய்யப்பட்டார். 22 பேர் சிலத்துல செத்தாங்களே. ஆமா கன்னிவெடி வச்சாங்களே. ஆமா கன்னிவெடி வச்சது. கன்னிவெடி வச்சது வீரப்பனார் படை வச்சது. செத்தது யாரு? அப்பாவி மக்கள் 17 பேர், போலீஸ்கார் 5 பேர். ஏன் அனைத்து செல்வாக்கு உங்க கையில இருக்குல்ல அதுவும் ஜெயலலிதா ஆட்சி அனைத்து அதிகாரம் கொடுத்துருக்காங்கல்ல அப்பாவி மக்கள் 17 பேரை ஏன் அழைச்சிட்டு போனீங்க? அதை நீங்க கேக்குறீங்க? நான் கேட்போம். ஏன் அப்பாவி மக்கள் செத்துருக்காங்கல்ல? வெக்கம் போது புத்தி இல்ல? என்ன அப்பாவி மக்கள் கூட வராங்க சாவடிக்கு புத்தி வரல? அப்பாவி மக்கள் ஏன் போலீஸ்கார கூப்பிட்டு கேக்குறேன் கேள்வி கேக்குறீங்களே? கேட்கக்கூடிய உங்களுக்கு அப்பாவி மக்கள் வைக்கிறாங்களே வெடிகுண்டு வைக்க கூடாது கண்டி வெடி வைக்க கூடாது மக்கள் சாவாங்கன்ற புத்தி இருக்கணும்ல? தலைமறை வாழ்க்கை அந்த புத்தியே இல்லாம அப்பாவி மக்கள் சாவாச்சு. பஸ்ஸுக்குள்ள வர்றவன் பொதுமக்கள் கட்டமா போலீஸ்னு கட்டமா? பஸ்ல எப்படி பொதுமக்கள் வராங்க? பொதுமக்களுக்கு வீரப்பனுக்குமா யுத்தமா? யுத்தம் கிட்ட சொல்லி அசிங்கப்படுத்தாதீங்க. பிடிக்க போலீஸ் வந்திருக்காங்க. ஒரு கடத்தல்காரன போயிட்டு யுத்தமா? அங்க என்ன எழுதியிருந்தாரு? நேருக்கு நேரா வாடா சுரக்காமடுல சந்திப்போம் சம்பவத்துல 17 பேர் அப்பாவி மக்களை அழைச்சிட்டு வந்து போலீஸ்காரன் அழைச்சிட்டு வர முடியாது. கேளுங்க, அது நடந்து ஒரே மாதத்தில் ராமபுரம் காவல் நிலையத்தில் தாக்கிய வீரப்பன் மற்றும் கூட்டாளிகள் சேர்ந்து 5 போலீசாரை சுட்டு கொன்றாங்க. என்ன கொடுமையா கொள்ளுவோம்? என்ன பண்ணுவோம்? காவல் நிலையத்தில் 5 பேரை சுட்டு கொண்டோம்ல, அது ஒரு கதை உருவாக்குறீங்களா? பெண்களை கற்பழிக்கலாம், தமிழ்ச்சியில கற்பழிக்கலாம், தமிழர்களை விரட்டி அடிக்கலாம், தமிழர்கள் சொத்துல சூறையாடலாம். நல்லூர் ஒரு கிராமத்துல 5 பேர் வீரப்பனுக்கு அரிசி பத்தியம் கொடுத்தோம்னு ஒரு குற்றம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் 5 பேர் சுட்டு கொண்டீங்களே, அது உங்களுக்கு அப்படியே தாய் மனசு பதறாது? அவங்க தாய் மனசு விடுங்க. என்ன விடுங்க? எல்லா போலீஸ்காரர்கள் கொன்று குவிக்கிறது, அவங்க ஆட்காரம் பண்ண அவங்க மேல படிய போடுறது, நியாயப்படுத்துறது. கொடூரக்காரர்கள் போலீசாருக்கு உளவு சொன்ன 8 பேரை வீரப்பன் வெட்டி கொன்றான் ஈவு இரக்கம் இல்லாமல் காட்டு பிராணித்தனமாக கொலைவெறியுடன். இஞ்சிக்குடி போடின்னு ஒரு இடம், வீரப்பனார் படை 150 பேர், துணை ராணுவ படை ஹெலிகாப்டர் உடங்கு வானூர்தியில வந்து தேடுது, தரைப்படை சொல்லக்கூடிய அதிரடிப்படை என்கிற அட்டுழிய படை தேடுது,
நாங்களும் சட்டத்தை மதிப்பவர். 1994 ஆண்டு டிசம்பர் மாதம் டிஎஸ்பி சிதம்பரநாதன் உள்ளிட்ட 6 பேரை வீரப்பன் கும்பல் கடத்தி சென்று விடுவித்தது. என்னப்பா என்ன குற்றம் கண்டுபிடிச்சிட்டீங்க? கடத்திட்டு போறீங்க. அழைச்சிட்டு போனோம். 1995 நவம்பர் மாதம் அப்நியூஸ் வனத்துறையில் 3 பேரை கடத்தப்பட்டனர். அதே ஆண்டு டிசம்பர் மாதம் 3 போலீசாரை வீரப்பன் கும்பல் சுட்டுக் கொன்றது. உங்க அரசு படை தோத்துருச்சுல, ஒத்துக்கிறீங்களா? அரசு படை தோத்துருச்சா? ஆமா. வெறி பிடிச்ச ஒரு மிருகத்தை பத்தி புரிஞ்சுக்காம அரசு படை போனாங்க. அதுக்கப்புறம் அதையோடயே பண்ணாங்க. உங்களுக்கு சொல்லவா, வீரப்பனாருடைய படையில மாமரத்துக்காடு ஆறுமுகம்னு ஒருத்தர் ஜி கே மணி இருக்கிறார்ல, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர். அந்த தலைவரோட மைத்துனர் மாமரத்துக்காடு ஆறுமுகம் வீரப்பன் கூட்டாளியா இருந்தாருன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பிடிச்சிட்டு போனீங்க. பன்னாரி முகாமில் கொண்டே வச்சு ஒரு மாதம் சித்திரவதை பண்ணி பச்சை உடை உடுத்தி பன்னாரி காட்டுக்குள்ள ஓட விட்டு சுட்டுக்கொன்னு. யார் யாரு? தேவாரம் தலைமையிலான ஆதரடி படை. அது அரசாங்கம் முடிங்க. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நானு பேசுறது, மேலதிகாரி என்ன சொல்றாங்க, காவல்துறை அதிகாரி பண்றாங்க. சட்டம் யாருடையது? சட்டம் யாருடையது? சட்டத்தை பத்தி பேச முழுகினங்க அருகது இருக்கு. சட்டத்தை மீறக்கூடியவங்க நீங்களாம். நீங்க இரக்கம் இல்லாதவர். 1997 வனத்துறை சார்ந்த 10 பேரை வீரப்பன் கும்பல் கடத்தியது. பின்னர் அக்டோபர் 9 தேதி சுற்றுலா பயணிகளை வீரப்பன் கடத்தினான். ஆமா. சுற்றுலா பயணிகளுக்கும் வீரப்பனுக்கும் என்ன பிரச்சனை? சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்றார். எங்க அசிங்க விஞ்ஞானிகள் அவங்க காடையும் காற்றினுடைய தன்மையும் ஆராய்ச்சி செய்ய வந்தாங்க. எப்படிப்பா அந்த காட்டை நீங்க ஆராய்ச்சி செய்ய? காட்டை ஏற்கனவே நான் ஒரு ஆராய்ச்சி செஞ்சிருக்கேன், வாங்கப்பான்னு சொல்லி. என்ன பேசுறீங்க நீங்க? 1996 வீரப்பன் சரணடைந்து சொல்லி கேசர் அனுப்புனாரு. அந்த விஷயம் சரிப்பட்டு வராதனால மறுபடியும் வீரப்பன் அரக்கனாக மாறினான். அரக்கனாக இல்ல, போராளியாக மாறினான். 1998 ஆண்டு நவம்பர் மாதம் வீரப்பன் வேட்டை மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்டது. 1998 யாரு வேட்டை? வீரப்பன் வேட்டை. வீரப்பன் வேட்டை இல்ல, அதிரடிப்படை வேட்டை. ஆமா, இருக்கட்டும், ஒரு குற்றவாளி பிடிக்க தப்பே இல்ல. 2000 ஆண்டு ஜூன் 15 தேதி கர்நாடகாவோட இன்ஸ்பெக்டரும் அவர் நண்பர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார். அது எப்படிங்க ஒருத்தர் சுடுறாருன்னு சொல்லும் போது, சுட்டு கொண்டாருன்னு சொல்லும் போது ஒரு அரக்க மாதிரி அப்படி ஹஹஹான்னு சிரிக்கிறீங்களே? நயவஞ்சகக்காரர்கள், மக்களை கொண்டே அப்புறப்படுத்தி, ஆஹா, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி, துன்பப்படுத்தி, துயரப்படுத்தி, எத்தனை படுத்தி வச்சிருக்கீங்க மக்களை? ஒரு வீரப்பன் மட்டும் இல்லைன்னா காடும் சரி, அந்த காட்டில் வாழக்கூடிய மக்களும் சரி, நிம்மதியா வாழ்ந்திருப்பாங்க. வீரப்பன் என்ற ஒரு அரக்கனால காவல்துறை பல பேர் இழந்திருக்கிறோம், அரசாங்கத்துடைய பணத்தை பல இழந்திருக்கிறோம். ஒரே ஒரு கொள்ளக்காரன், ஒரு திருடன் அவனை காட்டி கொடுத்தா சுட்டு திருடுறான், வெட்டிடுறான். அப்பாவி மக்களை கொண்டு போய் கொன்னது 308 கோடி ரூபா. இதெல்லாம் வீரப்பன் இல்லாம இருந்தா எதுவுமே நடந்திருக்காது. தூக்கி உங்களை உள்ள போட்டுக்கோங்க. யார உங்களை உள்ள போடணுங்க? முக்தார் அவர்கள் நாளைய தினமே தேவாரம் மீது வழக்கு போடுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தேவாரம் மீது நாயம் வழக்கு போடணும். நீங்க நடத்தியது, நீங்க என்ன கொலைகள் செய்யறீங்க, பண்றீங்க, பூ பறிக்கிறீங்களா? நீங்க போடுங்க வழக்கு. நாங்களா? நீங்க தானங்க உங்களுக்கு உட்கார்ந்து வாங்குறீங்க. நான் தேவாரத்துக்கும் இந்த போலீஸ்காரருக்கும் இன்னாருக்கும் நான் வாங்கல. நான் ஒட்டுமொத்தமாக பொதுப்படியாக காவல்துறை அதிகாரிகளை காவலர்களை நான் வந்து கழுத்து வாங்குறேன். ஏன் வாங்குறேன்னா, அவங்க தன் கடமை செய்ய போனாங்க. அதுல ஒரு சில பேர் தவறு செய்திருந்தாங்க. ஒரு சில பேர் அத்தனைக்கும் காரணம் ஆணிவேர். யாருன்னா வீரப்பன். அந்த ஆணிவேர் புடுங்கியிருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காது ஆரம்பத்திலேயே. அவரை பிடிக்க துப்பு இல்ல. யாரை பிடிக்க துப்பு இல்ல? வீரப்பனார் குற்றவாளி நீங்க சொல்றீங்கல்ல, துப்பு இல்ல. குற்றவாளி நம்ம 10 கோரிக்கை வைக்கிறோமா? என்ன கோரிக்கைன்னு தெரியல. குற்றவாளி வைக்க வேண்டிய கோரிக்கை தேவை. என்ன என்ன தேவை போடுங்க? பல உயிரை பறித்தவெல்லாம் கோரிக்கை வைக்கிறானா? கோரிக்கைக்கு தகுதி இல்லாதவன் யாரு? வீரப்பன். கோரிக்கை வச்சதை நிறைவேற்றியது அரசாங்கத்துடைய கடமை, நிறைவேற்றிச்சு. அதுக்கு பேர் என்ன? என்ன பண்றது? அப்புறம் வச்சாங்களா? அப்ப என்ன வச்சாங்க? ராஜ்குமாரை விடுவிக்க யாரெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க? ரஜினிகாந்த் நடத்தினார். என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாரு? அவங்க தான் மயன்கள் புனித் ராஜ்குமார், சிவராஜ்குமார் போன்றவர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். சரி, ரஜினி என்ன பேசினாரு? ரஜினி வந்து ஒரு வயதுல மூத்தவர், ரெண்டு மாநிலத்திற்கும் ஒரு ஒற்றுமை வேணும், அதனால் அவரை நீங்கள் உடனடியாக விடுதலை செய்யணும். நீங்களும் நானும் ஒரு ஆத்திகன், இறை வழிபாடு உள்ள ஒரு ஒத்த கொள்கை உடையவன், ஆகையால் அந்த நம்பிக்கையில் நான் உங்கள்கிட்ட பரிவோடு கேட்குறேன், நீங்கள் அவரை உடனடியாக விடுதலை செய்யணும்னு சொல்லி ஒரு ஒளிநாடாவை பதிவு செய்து வீரப்பனாரிடம் கொடுத்தேன். ரஜினிகாந்த் கேசட் அனுப்புறாரா? ஆமாம், அனுப்புனார். சரி, வேறு என்ன கொடுத்தாரு? இது என்ன, நான் அவர்கிட்ட போய் பார்த்துக்கிட்டு என்ன கொடுத்தாரு உங்களுக்கு தெரியாதா? ஏங்க, கொடுத்தவர் அவர், வாங்கியது யாருன்னு எனக்கு தெரியாது. கொடுத்துக்கிட்ட போய் கேளுங்க. கொடுத்தாரா? அது எனக்கு தெரியாது.
என்ன அவங்க சிரிப்பில் ஒரு ஒரு நக்கல் இருக்கு. நக்கல்லா நையாண்டியா? உண்மையை மறைக்கிறீங்களேன்னு கேட்டேன். எது உண்மை? சொல்ல துணிவு இல்லையா, திராணி இல்லையா உங்களுக்கு நடந்ததுன்னு சொல்கிறேன் வெளிப்படையா? சரி, அப்புறம் ரஜினிகாந்த் என்ன பேசினார்? அதுக்கப்புறம் விடுவிச்சதுக்கு பிறகு அரக்கன் சொன்னார். யார்? வீரப்பனாரா? அஜித் சொன்னாரா? ஆமாம், சூரகம் சாரம் செஞ்சு அழிக்கணும்னு சொன்னார். ஏன் ஏன் திமுரு? யாருக்கு? ரஜினிகாந்துக்கு. எங்கே சொன்னார்? ஒரு பட வெற்றி விழாவிலேயே அதிலேயே போய் பேசி வீரப்பனாய் சூரகம் சாரம் செய்து அழிக்கப்படும், உன்னை அழிச்சிருக்கணும் விட்டுட்டோம். நச்சுப்பாம்பு நாட்டுக்கு, தமிழ்நாடு. யார்? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் தப்பா என்ன சொன்னாங்க? அவ்வளோ பெரிய மனுஷன் ராஜ்குமார் காட்டுக்குள்ள இருக்கும்போது ரொம்ப பணிவா அப்படியே கூனி குறுகி பேசினீங்க, வெளியில விட்டதுக்கு பிறகு நீங்க சூரகம் சாரம் செய்து அளிப்பீங்களோ, அப்போ உங்க புத்தி என்ன? கோண புத்தி தானே? இல்லை, அதுக்கப்புறம் ராஜ்குமார் கடத்தினீங்க, கடத்த விட்டுட்டு பிறகு திருதுவிங்கன்னு பார்த்தா மறுபடியும் போலீஸ்காரன் கொண்டுருக்கு வச்சிங்கன்னா ரஜினிகாந்த் வேடிக்கை பார்ப்பாரா? திருப்பி திருப்பி நீங்க ராஜ்குமார் கடத்தலுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருக்கு எந்த காவல்துறை சொல்றீங்களா? கடத்தல் அப்புறம் என்ன? சும்மா அதெல்லாம் பேசாதீங்க. வீரப்பனுடைய மரணம் மர்மத்தில் இருக்குன்றாங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? வீரப்பனாரை காவல்துறை சுற்றி வளைத்து உயிருடன் பிடித்து சித்திரவதை செய்து கொன்னார்கள். ஆனால் வீரப்பன் காவல்துறை தான் பிடிச்சாங்க. ஆமாம். எப்படி? மயக்க மருந்து செலுத்து. சரி, வீரப்பனுக்கு எதிராக வீரப்பனுடைய கூட்டாளிகள் யாரெல்லாம் எதிராக இருந்தாங்க? எதிரியாக்கப்பட்டவர்கள் ஒரு சில பேர். யார்? பேபி வீரப்பன். அவர் வீரப்பனுடைய வீரப்பனாருடைய மாப்பிள்ளை, மருமையன். அவர் என்ன பண்ணார்? அவரை திட்டமிட்டு உளவு அமைப்பு வீரப்பனாரிடமிருந்து பிரித்து தனியாக ஒரு படையை உருவாக்க சொல்லி அவரை சுட்டுக்கொள்வதற்கு கந்தவேலு என்கிற ஒரு நபரை பயன்படுத்தி சுட்டுக்கொண்டார். வீரப்பனுடைய அந்த கூட்டாளிகளுக்குள்ள காவல்துறை அதிகாரிகள் உள்ள இருந்தாங்க, காவலர்கள் இருந்தாங்கன்றது உண்மைதானே? முயற்சி செய்தார்கள், அது முடியவில்லை. வீரப்பனுடைய மனைவி சொல்கிறாங்களே, என்ன சொன்னாங்க? ஆப்ரேஷன் குக்னுக்கு முன்னதாக நடந்த ஒரு ஆப்ரேஷனில் 4 போலீஸாரை வீரப்பனின் கூட்டத்திற்குள் அனுப்பி அவர்கள் மூலமாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் ஆப்ரேஷன் குக்கு தான் சாத்தியமானது. ஆப்ரேஷன் குக்குனில் முக்கிய பங்காற்றிய செந்தாமரைக்கண்ணன் ஐபிஎஸ் கூறியிருந்தார். அது குறித்து வீரப்பன் ஏதும் தகவல் பகிர்ந்தாரா என முத்துலட்சுமி கேட்டபோது, அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு, அப்போது அந்த 4 பேரையும் கொண்டுவிடலாம் என சேத்துக்குழி கோவிந்தன் அண்ணன் கூறியுள்ளார். ஆனால் என் கணவர் தான் இருக்கும் பிரச்சனை, இது வேண்டாம் என விட்டுவிட்டார். நான் வரவா? கோவை மத்திய சிறையில் நானும் இருந்தேன். தமிழ் தேசிய மீட்சி படை சிறைக்குள் இருக்கிறது, தமிழ்நாடு விடுதலை படையும் சிறைக்குள் இருக்கிறது. அண்ணன் மாதை எனக்கு 3 பிளாக்கு, எங்களுக்கெல்லாம் 11 பிளாக்கு. வீரப்பனார் வந்து வழக்கறிஞர் மூலமாக ஆட்கள் தேவைப்படுகிறது என்று ஒரு கடிதம் வருகிறது அண்ணன் முத்துக்குமார் இடத்துல. முத்துக்குமார் வந்து என்ன செய்கிறாருன்னா, இப்போ நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், நம்மளே சட்ட சிக்கலில் சிறைக்குள்ளே இருக்கணும், அவர்கள் 4 பேர் காட்டுக்குள்ளே இருக்காங்க, இருந்துட்டு போகட்டும், கொஞ்ச நாள் கழியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க. அண்ணன் மாதையனிடம் இந்த தகவலை 11 பிளாக்கில் உட்காந்து பேசுகிறாங்க. மாதையன் என்ன செய்கிறாரு, எங்களுக்கே தெரியாமல் மதானிக்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்கிறார். ஆல்ரெடி மதானியும் உளவுத்துறையும் ஒரு கூட்டு ஒப்பந்தம் இருக்கிறது, இது எங்களுக்கெல்லாம் தெரியாது. உளவுத்துறை வேறு 4 காவல்துறையை சார்ந்தவர்களை காட்டுக்குள் அனுப்புகிறார். இந்த 4 பேரும் உள்ளே போகிறாங்க. பார்க்குற போது நீங்கள் சொன்னதைத்தான் நான் சொல்லுகிறேன். காட்டுக்குள்ளே போனதற்கு பிறகு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. வீரப்பனார் என்ன செய்கிறார்னா, எப்போதுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு தான் பயிற்சி கொடுப்பார். எஸ்எல்ஆர் 303 போன்ற ரக துமுக்கிகள் இருந்தால் மேக்சினை கலட்டிடுவாங்க. ரவத்துப்பாக்கி அப்படின்னா மருந்தை இடித்து கொடுக்க மாட்டாங்க. நமாச்சாரம்னு ஒன்று இருக்குது, அதை போட மாட்டாங்க. மருந்து இடிச்சிருக்கும், நமாச்சாரத்தை போட்டால் தான் அது வெடிக்கும். அப்பொழுது இந்த பயிற்சியின் போது அந்த ரவத்துப்பாக்கி தான் பயன்படுத்தும். அப்படி எடுத்து கொடுத்து அப்பா குறிப்பார்ப்பான்னு சந்தேகப்பட்டு குறிப்பார்க்க சொல்கிறான். 3 பேர் மரத்தை நோக்கி ஒரு புள்ளியை நோக்கி சுட போகிறாங்க. வீரப்பனாருக்கு சந்தேகம் இல்லை, ஓ போலீஸ் இல்லைன்னு. ஒரு போலீஸ்காரன்ட்ட துப்பாக்கி, நீ சுடுப்பான்னு சொல்லும்போது அவன் வீரப்பனாருக்கு நெஞ்சாங்குழையில் நீட்டி, அப்போ தான் இவங்க போலீஸ்காரங்கன்னு அவர் உணர்றாரு. அன்னைக்கு நமாச்சாரம் போட்டு கொடுத்துருந்தா சுட்டிருப்போம். அப்பொழுதே என்ன செய்தார்கள் என்றால், வீரப்பனார் வந்து இவங்களை அடிச்சு விரட்டி விட்டுறோம், இங்கே வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். சேத்துக்குழியார் தான் சொல்லுகிறார், இல்லைண்ணா இவங்களை வெளியில் விட்டா சிக்கல், கந்தவேலுவை மாதிரி இவங்களையும் முடிச்சு விட்டுறணும் என்று முடிவெடுக்கிற போது, அப்பொழுதுதான் வீரப்பனார் சொன்னார், இல்லை இல்லை, ஒருத்தனை கொண்டுட்டு 3 பேர் அனுப்புனா தப்பாயிடும், 4 பேருமே போயிடட்டும் அப்படின்னு சொல்லி 4 போலீஸையும் வெளியில் அனுப்பி விட்றாங்க. வீரப்பன் எப்படி செத்தார்? வீரப்பனாரே இவர்கள் எல்லாரும் அக்டோபர் 18 இறந்து போனார் என்று அறிவித்திருக்கிறார். 18 அவர் இறக்கலை, 17 தேதியே முடித்து விட்டார்கள் கதையை. வீரப்பனுடைய மனைவி குளத்துருமணி மீது பழிய போடுறாங்க. அவங்க தான் வந்து வீரப்பனை தொடர்பு இருந்தாங்க, அவங்க தான் வீரப்பனை காட்டிலிருந்து வெளியே வர வச்சிருப்பாங்கன்னு பழிய போடுறாங்க. குளத்துருமணி மறுப்பு தெரிவிக்கிறார். இது ஏன்? ஒருவருக்கொருவர் மாறி மாறி இது போன்ற தவறான செய்திகளை பரப்புவது நல்லதல்ல, இருவருமே நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை குளத்துருமணி தப்பாகணும்னு சொல்லி இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா அதை மறுக்கிறாரு. நீ ஏன் மறுக்கிறீங்க? குளத்துருமணி அப்படிலாம் இல்லைங்க, அவங்க சொல்றது போயிங்கன்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டாரு. போயிருந்தால் மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் வீரப்பன் இறந்த பிறகு சட்ட ரீதியாக அவர்கள் என்னென்ன பண்ணணுமோ அதுக்காக நான் போராடினேன்,
நான் நின்று போராடினேன் அதெல்லாம் உண்மைதான் மாற்றுக்கருத்தில்லை குடும்பம் ஒத்துழைக்க மறுத்தது அதெல்லாம் உண்மைதான் ஆனால் வீரப்பனுடைய மனைவி கடந்த காலங்களில் செய்த தவறுகள் நிறைய இருக்கிறது அது வீரப்பனாருக்கு நன்றாக தெரியும் வீரப்பனார் மனைவி இறுதி கால கட்டங்களில் காவல்துறையினுடைய கைப்பாவையாகவே இருந்தார் அப்படியே உண்மைதானா ஆமா அது உண்மைதான் ஆனால் காவல்துறை இவர்களை வைத்தே வீரப்பனாரை பிடித்து விட வேண்டும் என்று கனவு கண்டார்கள் ஏன்னா வீரப்பனார் அவர்கள் மனைவியை வெறுத்தார் பல சம்பவங்க
அதுக்கு பிறகு நாங்கள் சமாதானப்படுத்தினோம். காவல்துறை அதிகாரிகளுக்கு உடந்தையா இருந்தது வீரப்பனுடைய மனைவி இருந்தாங்க நிறைய இடத்துல. இவர்கள் உடந்தையாக இல்லை, காவல்துறை இவர்களுக்கு உடந்தையாக இருந்தாங்க. ரெண்டு ஒன்று தானே தலைவர், போத்தின் பொறுத்தானா படுத்துனு போத்தினா அது வேற இல்லை. காவல்துறை அதிகாரிகளுக்கு உடந்தையா இருந்தாருனா உடந்தையா இருந்தார் இருந்தாங்க. வீரப்பன் எப்படி வெளியே வந்தாரு? அவர் வெளியில எல்லாம் வர ஆம்புலன்ஸ்ல போனாரு, கண்பிறை ஆபரேஷன் பண்ண போனாரு, அங்கிருந்து இலங்கைக்கு போக பார்த்தாரு. வீரப்பனார் இந்த படுகொலையில வந்து ஜெயக்குமார் அவர்கள் நாடகம் நடித்தார், ஒத்துக்கொள்றீங்களா? அவர் தான் இல்லை மறுத்துட்டார். என்ன இல்லை, எனக்கு அப்படிலாம் ஒரு கோலத்தனமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏங்க கோலதாங்க, அப்புறம் என்ன கோலத்தனம்? வீரப்பனை சுட்டோம், சுட்டோம் வீரப்பனுடைய, நான் பார்க்கவே சுட்டார்கள். வீரப்பன் திருப்பி சுட்டான், நான் அதுக்கப்புறம் திருப்பி சுட்டோம். வீரப்பன் இறந்த பிறகு அவருடைய முகத்தை நான் பார்த்துன்னு தெளிவாக சொல்லிட்டார். நான் இந்த சத்தியம் தொலைக்காட்சியின் வாயிலாக விஜயகுமாருக்கு நேருக்கு நேராக சவால் விடுகிறேன். இந்த சிசிடிவின்னு ஒன்று வச்சிங்கல்ல காருக்குள்ள, அந்த வண்டிக்குள்ள ஆம்புலன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வண்டிக்குள்ள வெளியிட தயாரா? அதெல்லாம் எது வெளியிடணும்? வெளியிடுங்க, மக்கள் சந்தேகிக்கிறாங்களோ. அதெல்லாம் தேவையில்லை. என்ன தேவையில்லை? அதான் தேவையில்லை. எதுக்கு தேவையில்லை? இல்ல முகில், நான் தான் உங்கள்ட்ட விளக்கம் கேட்கறேன், எப்படி இறந்தாருன்னு. இல்லையே, விஜயகுமார் இப்படி சொல்லிட்டாரு, நீங்க என்ன சொல்றீங்க, என்ன நடந்துச்சு நான் கேட்கறேன். வீரப்பனார் அவர்கள் ஆயுதங்களை கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது ஆசைப்பட்டார். அதுக்கு சில நக்சலைட் அமைப்புகளோடு தொடர்பு இருக்கிறார். குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் இன்றைக்கும் என்னுடைய நண்பராக இருக்கிற வேடியப்பன் போன்ற நக்சல் பாரி அமைப்புகளோடு அவர் தொடர்பு எடுத்தார். வேடியப்பன் போன்ற தோழர்கள் எல்லாம் வீரப்பனாரை சந்தித்தார்கள். ஒரு 10 நாட்களுக்கு முன்பு வரை கோவிந்தப்பாடி என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. ஜி கே மணி இருக்கிறாரே, அவருடைய ஊர் கோவிந்தப்பாடி கா மணி அவருடைய பெயர். அவருடைய தூரத்து உறவினரான தேவராஜ் என்பவர் ஒருவர் இருக்கிறார். தேவராஜ் தான் கடைசி காலத்தில் வீரப்பனாருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர். அதாவது 10 நாட்களுக்குள்ளே நான் சொல்லுவது. வேடியப்பன் அவர்கள்ட்ட ஆட்கள் குறைவாக இருக்கிறது, நீங்கள் வந்து தயார்படுத்துங்க என்று சொல்லுகிறார். அதன்படி அவர்களும் தயார்படுத்துவதற்கான வேலைகளில் இறங்கியிருக்கிற போது தேவராஜ் அவர்கள் வேடியப்பனை தவறுதலாக வீரப்பனார் இடத்துல செய்தியை சொல்கிறார். இங்கே தான் காவல்துறை உள்ள நுழையுது. அதான் டிரேடர் ஒன்றுன்னு சொல்கிறான் அந்த விஜயகுமார். நீங்கள் அதை கவனிக்கணும். டிரேடர் ஒன்று வேற யாரும் இல்லை, தேவராஜ் தான். இப்போ இந்த தேவராஜின் மூலமாகத்தான் அனைத்து காய்களும் காவல்துறை நகர்த்துகிறது. இந்த பாண்டிக்கண்ணன், துறைப்பாண்டி போன்றவர்கள் எல்லாம் அந்த பகுதியில் முகாமிட்டிருக்கிற அதிரடிப்படையினுடைய செயல் வீரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த தேவராஜ் வீரப்பனார் இடத்துல மற்றவர்கள் யாரும் உள்ளே நுழைந்து விடாமல் காவல்துறை அதிகாரிகள் மாறுவிடத்தில் செல்கிறவர்களை மட்டுமே வைத்து கொண்டு காட்டுக்குள்ளே ஒரே ஒரு உளவு ஒருத்தன் இருக்கிறான், சேதுமணின்னு ஒருத்தன். இந்த சேதுமணி யார் என்றால் தமிழ்நாடு விடுதலை இயக்கத்தை சார்ந்தவன். இந்த இயக்கத்தை சார்ந்தவன் 2-3 சம்பவங்களில் குற்றவாளியாக தேடப்படுகிறவன். அவன் கேரளாவிலாம் போய் வேலை செஞ்சுட்டு நேராக வீரப்பன்ட்ட கொண்டாந்து சேர்த்து விட்டானுங்க இந்த தமிழ்நாடு விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள். அவன் தான் வீரப்பனார் இடத்துலேருந்து தகவலை தேவராசிடம் பரிமாறுகிறான். சேதுமணியின் மூலமாக தேவராசு செய்த செயற்பாடுகள் தான் அவருடைய மரணத்திற்கு மூல மந்திரமாக இருக்கிறது என்கிற தகவல். இல்லை, வீரப்பனை காட்டில் பிடிச்சாங்க, காட்டுக்கு வெளியே பிடிச்சி காட்டுக்குள்ளதான். காட்டுக்குள்ளே எப்படி பிடிச்சாங்க? காட்டுக்குள்ளே தேவராஜ் மூலமாகத்தான் சேதுமணியிடம் மயக்க மருந்து போகிறது. சரி, சேதுமணி தான் மயக்க மருந்தை, மயக்க மருந்து என்று தெரியாமல். ஓ, சேதுமணி தெரியாது, ஏன்னா அவன் ஒரு அப்பாவி, அவன் படிப்பறிவு இல்லாத அதிகமாக. அப்படிப்பட்டவன் வீரப்பன் கூட இருப்பாங்க, புத்திசாலி இருக்க முடியுமா? அப்போ நாங்களாம் முட்டாளு. சரி சொல்லுங்க அப்புறம். அப்பொழுது தான் மயக்கமடைந்த செய்தியை சேதுமணி சொல்ல முடியாது, ஏன்னா அவனும் மயக்கம் அடைஞ்சிட்டான். தேவராஜிற்கு தெரியும் எங்கே இருந்தார்கள் என்பது தேவராஜுக்கு தெரியும், சரஸ்வதி மாதேஸுக்கு தெரியும். இவர்களின் மூலமாகத்தான் பாண்டிக்கண்ணன், துறைப்பாண்டி போன்றவர்களுக்கெல்லாம் தகவல் வெளியிலே வருகிறது. குறிப்பிட்ட இடம் எங்கே என்பதை அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். சரி, மயக்க மருந்து கொடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே படை தயாராக இருக்கிறது. துறைப்பாண்டி தலைமையிலான, பாண்டிக்கண்ணன் தலைமையிலான படை உள்ளே நுழைகிறது. நான் ஒன்று சொல்லவா, வீரப்பனாருக்கு நெஞ்சில எல்லாம் முடியல தெரியுமா, ஒத்த முடியிருக்காது. ரொம்ப முக்கியமா, கொலைக்கான ஆதாரத்திற்காக எடுத்துக்காட்டுக்கு சொல்றாங்கல்ல, அதுக்கு சொல்லலாம். சரி, புரியுதுங்களா? மயக்க மருந்து கொடுத்து தான் வீரப்பனாரை பழி வைத்தார்கள். சரி, பாலக்கோடுன்னு ஒரு ஊர் இருக்கு தருமபுரி மாவட்டம், தெரியுமா? போயிருக்கீங்களா? அந்த கூட்டோடு தானே? ஆமா, தாபா ஒன்று இருக்கும், கரெக்டா? அதான் தாபாவை மட்டும் உங்களுக்கு கரெக்டாங்க. இல்ல, நாங்க போனோம், தாபா இருக்கு, இந்த கூட்டு ரோடு இருக்கும், கூட்டு ரோடுல போனா இங்க ஒரு பஸ் ஸ்டாப்பிங் இருக்கும், இங்க ஒரு பம்ப் செட் இருக்கும், கரெக்டா? அங்கே பயனர் தங்குகிற அறைகள், சொகுசு அறைகள்லாம் நிறைய. அதில் 2 அறையில் தான் வீரப்பனாரை கொண்டு வந்து உச்சந்தலையை மட்டும் விட்டுட்டாங்க. உடம்பு முழுக்கவே அடித்து எலும்பெல்லாம் கூழு கூழாக்கி தான் செதைச்சு கொண்டார்கள். உயிரோடு இருக்கும்போது? ஆமாம், உயிரோடு இருக்கும்போது. பாவம், இதான் முட்டார். அர்த்தப்பட்டீங்களா? இல்லை, போலீஸ்காரங்க பாவம், அவ்வளோ வெறி. ஏங்க மாத்துறீங்க? இல்லை, அவங்க குடும்பத்தில் இருந்தாங்களே அந்த வெறி கோபத்தை காமிக்கிறாங்களே. அப்படியா? சரி சொல்லுங்கள். ஆனால்
மீசி எல்லாம் பிடுங்குனீங்களே, எவ்வளோ வீரமானவங்க நீங்கள்லாம். என்ன பொறுத்தவரைக்கும் வீரப்பனை அப்படி பிடித்து சித்திரவதை செய்திருந்தால் அது தவறு, அதில் எனக்கு மாற்றுக்கெடுத்தே இல்லை. அதை வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகள் செய்யக்கூடாது, பரம மீறக்கூடாது, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இல்லை, கைது செஞ்சால் கைது செய்யணும், ஒப்படைக்கணும், அதை மேற்கொள்ள வேண்டிய தவிர ஒருத்தர் சித்திரவதை செய்வது செய்யக்கூடாது. சரி, சித்திரவதை செஞ்சு கொண்டுட்டீங்க, உண்மையை சொல்ல வேண்டியதுனா நாங்கள் அடித்தோம் பிடிச்சோம் சித்திரவதை செஞ்சோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வேணாம். பிடிச்சவங்க அடித்தவங்க செத்து போயிட்டாங்க சொல்லலாம்ல, அது யாருக்கு ஆம்புலன்ஸ்னு ஒரு வண்டியை நாடக கதை கதை எழுதுனீங்க? தெரியலையே, நீங்கள் கதை சொல்கிறீங்களா இல்லை அவங்க சொல்கிறாங்கன்னு தெரியல. நாலு பிணங்கள் ஒரு வண்டியில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொன்னார்கள், ஒரு துளி ரத்தம் இல்லையா? ரத்தம் வராதோ வீரப்பனாக இருக்கலாம், வராதோ, நாலு பேருக்கும் ரத்தமே இல்லையா? போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் அப்படி எதுவும் இல்லையே தலைவர். எல்லாமே அண்மையில் மூத்த வழக்கறிஞர் தோழர் பாப்பா மோகன் ஒரு உண்மையை வெளிப்படுத்தியிருக்கிறார். கேட்டிங்களா? அவர் வழக்கறிஞர் தானே, வழக்கு போடுறது தானே, இதுக்கு வெளியே வந்து சொல்கிறாரு. போடுவாங்க, போடுவாங்க, அதுதானே வீரப்பனார். சரி, அப்புறம் அப்புறம் உங்களுக்கு தைரியம் இருந்தால் விஜயகுமாரா சிசிடிவி கேமரா வெளியிட சொல்லுங்க. எதுக்கு எதுக்குன்னு ஏன் ஒதுங்குறீங்க? எதுக்கு இல்லைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி சிசிடிவி கேமரா கேட்டு கேட்கலாம். அப்படி ஒன்றும் வீரப்பன் யோகேஷ் கேமரா இல்லையா, பல பேர் கொண்டு கொலைக்காரன் தான். ஏன் அப்புறம் பித்தலாட்டம் பண்ணுறீங்க? சுட்டு கொண்டு ஏன் போய் சொல்லணும்? எங்கே போய் சொன்னாங்க? நீங்கள் பார்த்தீங்களா உயிரோட இருந்தால் அங்கே ஒத்துக்க மாட்டோம். நீங்கள் உயிரோட வண்டிகள் எனக்கு தெரியாதுங்க, தமிழக அரசு விருது கொடுத்தாங்க, கௌரவ வச்சாங்க, அதுதான் எனக்கு தெரியும். கோடி ரூபாய் செலவு பண்ணி அயோக்கியர்கள் வீரப்பன் நீங்கள் திட்டாதீங்க, அயோக்கியர்லாம் தப்புங்க. யார் யாரை கூட வேறு திருப்பி சொல்லாமல் இறந்த பிறகு நான் வீரப்பனை திட்டலங்க. யார் வீரப்பனாரை பிடிக்க போனால் அதிரடி படை சொன்னீங்க இல்லை, அதிரடி படை பிளேட்டை மாற்றி கேவலமான படை பிளேட்டை எத்தங்கட்ட படை சொல்லாதீங்க வீரப்பனை. நான் வீரப்பனை பற்றி சொல்லலைங்க. சரி, என்ன என்ன பிரச்சனை கௌதமனுக்கு உங்களுக்கும்? முகிலனை வாயை அடக்கி பேச சொல், வாயை அடக்கி பேசு, மரியாதை அவ்வளவுதான். முகிலன் அவன் அப்பனே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பேசுவா. தரம் தாழ்ந்து நான் பேச மாட்டேன், ஏன்னா நான் உண்மையான தமிழன். கௌதமன், நான் தமிழச்சியை திருமணம் செய்திருக்கிறேன், தமிழர்களோடு வாழ்கிறேன், தமிழ் பேரை சூட்டுகிறேன், என் பிள்ளைகளுக்கு சாதி மதமற்ற சான்றிதழ்களை வாங்கி கொடுத்திருக்கிறேன். கௌதமன், அது ஒரு சாதிய குறியீடு, தற்குறிகளுக்கெல்லாம் நான் பதி சொல்லணுமா? கௌதமன் சொல்றாரு வீரப்பன் சாதிக்கு அப்பாற்பட்டவர், முகிலன் சொல்றாருன்னா எவன் சொன்னான்? இதோட சாதிக்கு அப்பாற்பட்டவர் சொன்னா ஏன் சந்தன காட்டில் போய் சத்திரியன் வசனம் வைக்கணும்? எதுக்கு வச்சாரு? சாதிக்கு அப்பாற்பட்டவர் தானே, தமிழன் சொல்ல வேண்டியதானே, துப்பு இருக்குதா? வாய அடக்கி பேசு. யாரு அவர் சொல்றாரு? நான் வீரப்பனார் களம் பிடித்து நடந்தவன் ஒன்னு சொல்றேன், விடுதலை புலிகளோடு உறவாடியவன், விடுதலை புலிகளோடு பயணித்தவன், என்னுடைய படிப்பையை புலிகளுக்காக தியாகம் செய்தவன். முகிலன் வாய அடக்கி பேசு. முகிலன் அவன் அப்பனே வந்தாலும் என்ன பண்ணுவார்? அவ்வளவுதான், என்ன பண்ணுவாருன்னு அப்படின்னு யாருக்கு சீன்றாரு? சும்மா அந்த சவுடால் வார்த்தையெல்லாம் இருந்தேன்னு சொல்லு, சும்மா கதை விடாத. அப்ப எல்லை மீறிச்சுக்கோ, அப்புறம் வேற மாதிரி இருக்கும் சொல்றாரு. நான் வீரப்பன் இருந்தேன் பேசுறேன், வீரப்பனார்ட போய் இருந்தாரா? வீரப்பனார் சந்திச்சாரா? வீரப்பனார் சுண்டு வரல் தொட்டிருப்பாரா? இவர் வீரப்பனார் படம் பண்ணும்போது நான் வீரப்பனாரை பற்றி பேசக்கூடாதா? ஏன் பேசக்கூடாது? ஓரளவுக்கு பேசு, நிறுத்திக்கோ, அதுக்கு மேல பேசாத. பேசுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆயிரம் முறை பேசுவேன், அர்ப்பணிப்பு தலைவர் எங்கள் மகத்தான போர் மரவர் வீரப்பனாரை பேசுவேன். உனக்கு என்ன தகுதி இருக்குங்கிற சாதி தகுதி ஏன்னா உனக்கு இருக்கு? சீமான்ட சமையல்காரன வேலை பார்த்தவர் தான் முகில், வீரப்பன் சமையல்காரன் வேலை பார்த்தவன் தான் இந்த முகிலன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் சமைச்சு சாப்பிட்டேன், நீங்க எதை சாப்பிட்டீர்கள்? பேசாத, நிறுத்து. வீரப்பன் கூட இருந்தேன்னு சொல்லு, அதுக்காக ஓரளவுதான் உனக்கு அடங்க முடியாது. என்ன செய்வீங்க, என்ன பண்ணுவீங்க, யார பார்த்து கேக்குறீங்க? என்ன என்ன நின்றுங்க, சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லுகிறேன். கௌதம் தானே, பேரும் சொல்ல மாட்டீங்களா? பேரை சொன்னா உதடிக்கே வைக்கும். ஆறு எப்படிப்பட்டவர் கௌதம்? தற்குறிகள், தனக்கு என்னவோ, தனக்கு என்னவோ அதை எதை வேணாலும் பண்ணுவார். அப்படி என்ன செஞ்சார் அவரு? சந்தனக்காரிலே நான் பார்த்துட்டேன். அதான் என்ன, மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பது. இப்போ தமிழ் தேசியம் தமிழ் உணர்வு சொல்றதுலாம் அதெல்லாம் பிராடு, பித்தலாட்டம், பணம் சம்பாதிப்பதற்கு மாற்று வழி. ஆனால் அவருடைய தந்தையார் இருக்கிறார்ல வடமலை, தமிழர் தாயகத்தில் தன்னை ஒப்படைத்த தலைவர்களில் ஒருவர். சாப்பாடு இல்லாம இறந்து போனார் அப்படி சொல்லுங்க. ஏங்க குடுக்கறதுக்கு ஆளு கௌதம் இருக்கிறாரு? என்னங்க நீங்க என்னங்க சொல்றீங்க? கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு தப்புல ஒரு பூங்கா இருக்குல்ல, பசியோடும் பட்னியோடும் அங்கே கிடப்பார், ஒரு மிதிவண்டி வச்சுக்கிட்டு. தெரியுமா உங்களுக்கு? உண்மையவா? அண்ணன் திருமாவளவனா மூணு நாளைக்கு ஒரு முறை பார்க்க வருவார். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அவர் என்ன செய்வார்? கையில் ஏதாவது இருந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கணும்னு சொல்லுவார். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. கௌதமனுக்கு தெரியவீங்க? அவங்க அப்பா அவர் கவனிக்கவே இல்லையா? எங்கே கவனிச்சார்? கவனித்திருந்தால் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார், இன்னும் இந்த தமிழர் தாயகத்தில் அவர் போராடி இருப்பார், எங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லியிருப்பார். ஏன்னா என்னோட பலமுறை பழகியவர், பலமுறை பேசியவர். என்னை பார்த்தாவே முயிலு நல்லா இருக்கியான்னு கேட்பார். அவருடன் நான் பழகியவன். இல்லை, ஏன் கவனிக்கல கௌதமன் உங்க அப்பா? அதுதான் தற்குறின்னு சொன்னேன். இப்போ கடைசி இருக்கும் பார்க்கலையா? பார்த்தாரு, செத்த பிறகு போய் பார்த்தாரு. எனக்கு கௌதம் தனி மரியாதைங்க. நீங்க வச்சுக்கோங்க. அவர் அப்படி பண்ணாரு, ஏன் பண்ணக்கூடாதா? உணர்வோடு பேசுறாரு, வெற்று உணர்வோடு, பற்று உணர்வோடு. தப்பன பார்க்கலன்றீங்களே? பார்க்காத உங்களுக்கே இவ்வளவு பரிதாபம் வருகிற போது, அவர் கரம் பிடித்து நடந்த எங்களுக்கு எவ்வளவு பரிதாபங்கள் வந்திருக்கும் சொல்லுங்க. அந்த மகத்தான மண்ணுரிமை தலைவன் வடமலை, என் தலைவன் தமிழரசன் கரம் பிடித்து காடுகளை நீ நடந்த தலைவன், செதச்சிட்டீங்களே. எங்கள் கண்களுக்கு முன்னால் என் தலைவனுக்கு பிறகு, தமிழரசனுக்கு பிறகு வடமலை என்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருந்தது என்று நாங்கள் நம்பியிருந்தோம். சிதைத்தீர்களே சாண்டாலம்.
யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு தெரியல. தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசுறாங்க, எல்லாம் ரெட்டை வேடம் போடுறாங்க. தமிழ் தேசியம் பேசுறவனும் சாதியை ஒழிக்காமல் தமிழ் தேசியம் பேசுறவன் எவனா இருந்தாலும் சரி அயோக்கிய போயிடுது. சரி, சீமான் இருந்தீங்களா சமையல்காரா? சமையல்காரனா இல்லைங்க, அவரும் சமைச்சார், அதுக்காக அவரும் சமையல்காரன் ஆயிடுவாரா? சீமான் போனீங்க. இயக்கம் தொடங்குகிற காலத்திலிருந்து தமிழ் தேசிய மீட்சி படை நாம் தமிழராக மாறுகிறது. அதில் அண்ணன் முத்துக்குமார் எங்களை எல்லாம் நாம் தமிழர் ஆக்குகிறார். 2009 நாங்கள் கட்சியோடு பயணிக்கிறோம். சீமான் தான் நீ அரசியல் கற்றுக்கிட்டீங்க? எங்கள்கிட்ட அரசியல் கற்றுக்கினார். 2009 2013 வரை எங்களிடம் அரசியல் பாடம் கற்றதால் நாம் தமிழர் கட்சி சரியாக இருந்தது. இப்போ இப்போ பார்ப்பன கட்சியாக மாறிப்போம். ஏங்க இப்படி சொல்கிறீங்க? நம்ம அண்ணன் வன்னியரசு தெரியுமா, அவர் ஓம் தமிழர் கட்சின்னு சொல்லுவார். அதை கருப்பரையும் காளியாத்தாவையும் மாரியாத்தாவையும் சின்ன கருப்பனையும் சூழ கருப்பனையும் முனியப்பனையும் மறந்துட்டு முருகனை மட்டுமே தூக்கி பிடிச்சிங்க பாருங்க, அங்கே தான் பார்ப்பனையும் ஒழிஞ்சிருக்கு. எங்கள் எங்கள் காளியப்பனும் எங்கள் காளியாத்தாலும் அவன் தானே ஊர் எல்லையை பாதுகாத்தவன்னு சொன்னாங்க. ஊரை பாதுகாத்தவன் செத்து போனான் எல்லையில் புதைச்சான்ல, அவன் தானே கடவுள்னு கும்பிட்டு போங்க. நான் சீமானை பற்றி பேச மாட்டேன். எப்பத்தாலும் நான் தான் பேசுகிறேன், வெளியே வரவே மாதிரி பேச. நாங்கள்லாம் பேசுறது எனக்கு சீமானை ரொம்ப பிடிக்குங்க. அப்படியா? எனக்கு பிடிக்கணும் ஊருக்கே தெரியுமே. அப்படியா? அவருக்கும் என்ன பிடிக்கும், எனக்கு ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு நட்பு. கண்டிப்பாக என்ற நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக நிறுத்தி நிதானமாக மிகவும் தெளிவாக விளக்கமளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி நேர்களே. மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். MCR Wonder White Collection.